வணக்கம். நீங்க பார்த்திருக்கிறது குமார்ஸ் கிரேட். ஓகே गाइस, ஓகே गाइस, சோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம், இந்த கதை பத்தி பார்க்க போறோம். மேஜிக் கிடையாது, யூடியூப் சீரிஸ் கிடையாது, சவாலஸ் கிடையாது, விஷஸ் கிடையாது, கிரியேட்டிவ் கிடையாது, ஸ்டடி சீரிஸ் கிடையாது, குக்கிங் சீரிஸ் கிடையாது, ஃபன் வீடியோஸ் கிடையாது. என்ன வீடியோனா நம்ம வேஸ் அண்ட் டிப்ஸ். மறக்காம ஃபேமிலி கூட இருந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன கேம்ஸ் விளாடலாம், ஸோ போரிங்கான இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸான இடத்துலலாம் என்னென்ன பண்ணலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றிலாம் நினச்சா பீஸ் ஆஃப் இருங்க. ஸோ ஸோ லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. வாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க, ஸ்மார்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொமான கொடுங்க. ஸோ நம்ம ஒரு டிப்ஸ் டிப்ஸாக பார்க்க மேக்ஸிமம் ஒரு 8 டிப்ஸ்குள்ளே இருக்கும் உங்களுக்கு. பிடிக்க நினைக்கிறோம், வாங்க என்ன பண்ண உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, சோ பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் என்ன முக்கியமா, உங்க ஃபேமிலிஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பிரதிக்கு விளையாட முடியாது, இல்லனா ஃபோன் கேம் தான். சோ ஃபேமிலி கூட என்ன விளையாடலாம், அதாவது செஸ் டம், சோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி செஸ் டம், சோ டட்ஸ் இந்த மாதிரி விளாண்டுக்கலாம். முக்கியமாக வந்துட்டிங்கன்னா டம் விளாடலாம் கைஸ். ஸோ உங்கள் அப்பா அம்மா கூட, உங்கள் பாட்டி கூட, உங்கள் தம்பி கூட, அண்ணன் கூட, சிஸ்டர் கூட, பிரதர் கூட. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டம் விளாடலாம், டம் இல்லைன்னா செஸ் மாதிரி எது இருக்கோ நீங்கள் வச்சு விளாடலாம். ஸோ அப்படி நீங்கள் விளாடும் போது மேக்ஸிமம் ஒரு 4-5 கேம் விளாடும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 hours அப்படியே ஓடிடும். 2 hours பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிறதே தெரியாது கைஸ் இந்த செஸ் டம் விளாட்றதுலே. ஸோ நாங்களும் அப்படி தான் விளாடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டைம் வந்து நீங்களே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவோம், இந்த டைமில் என்ன பண்ணணுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 hours எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஸ் இந்த விளாட்றதுக்கு. ஸோ நீங்கள் இந்த செஸ்ல விளாட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும், ஒரு 2 hours பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறதே தெரியாது. ஸோ செகண்ட் டிப்ஸ் என்ன, ஸோ செகண்ட் டிப்ஸ் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனோ கார்ட்ஸ் இல்லைனா ஏதாவது பிளேயிங் கார்ட்ஸ், யூனோ கார்ட்ஸ், டோக்கி கார்ட்ஸ், என்னென்ன கார்ட்ஸ்லாம் இருக்குது, கேள்வி கார்ட்ஸ், ஃபேமிலி சீக்ரெட், ஃபேமிலி கார்ட்ஸ், நிறைய கார்ட்ஸ், ஃபேமிலி கார்ட்ஸ்னு ஒரு பேரே இருக்கு. ஆமா गाइस, அந்த ஃபேமிலி கார்ட்ஸ் வாங்கி நீங்க ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணிரலாம். சோ ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட கார்ட்ஸ் லாண்ட வச்சுக்கோங்களே, டைம் போறது. ஏற்கனவே கூட நாங்க ரொட்டீன் வீடியோல எங்களோட 1-day ரொட்டீன் வீடியோல சொல்லிருக்கோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா டொங்கி கார்ட்ஸும் யூனோ கார்ட்ஸும் ஆடுவோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நேரம் விளையாடுவோம் गाइस, போறதே தெரியாது. இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு போறோம்னா, சரி ஒரு 10 மணிக்கு போறோம்னா 12 மணிக்கு தான் வரையாவும், இல்லைனா ஒரு 1 மணிக்கு தான் வரையாவும். செஸ் டம்மை விட இந்த கார்ட் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 hours தான் அதே டைம் போயிடும். ஸோ இதே டோட்டல் பண்ணீங்கன்னா 5 hours இதில் போயிடும். ரொம்ப கார்ட்ஸ் விளையாடுங்களேன், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்தந்த கார்ட்ஸ் என்னென்ன மாதிரியா நீங்கள் இன்ஃபர்மேஷனும் கற்றுக்கலாம், கார்ட்ஸ் எப்படி விளாடுறதும் நீங்கள் கற்றுக்கலாம், கார்ட்ஸ் விளாண்டி இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் ஏற்றிக்கலாம். ஸோ நம்ம தேர்ட் டைப் உள்ள தேர்ட் டைப் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவை என்ன கேஸ், எக்ஸசைஸ் தான் கேஸ். ஸோ வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எக்ஸசைஸ் தேவை, அதாவது உடற்பயிற்சி. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரால் சேர்ந்து, இப்போ நீங்கள் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும் எக்ஸசைஸ் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கணும்னே பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்கும். ஸோ எரிஞ்சு போடவே கடுப்பாக இருக்கும் கேஸ். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரால் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே போர் அடிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் ஃபேமிலி கூட, ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர், 5 பேர், 6 பேர் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன், ஏன் 3 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ப்ளே பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல மேக்ஸிமம், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 2 hours வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். 2 hours அதுக்கு 2 hours ரொம்ப பண்ண ரொம்ப வேர்வே ஆயிருங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 hours பண்ணிக்கலாங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு சொந்தமாலே எக்ஸசைஸ் தெரிஞ்சின்னா நீங்கள் வந்து சொந்தமாக எக்ஸசைஸ் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு அவ்வளோ சரியாக எக்ஸசைஸ்லாம் பண்ண தெரியாட்டின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கிளிக் பண்ணாலே போதுங்க. இப்போலாம் யூடியூப்பே போதும், யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச எக்ஸசைஸ்லாம் வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் சூஸ் பண்ணி ஃபேமிலியோட பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஆளில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கடுப்பாக இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன்.
அதுக்கான உங்களுக்கு கன்ஃபார்மாக கடுப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலன்னா மறக்காமல் எல்லாரும் வாழ்க்கைக்கு தவிர முக்கியமாக எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 2 hours, இந்த எக்ஸசைஸ் 2 hours, அது 2 hours, இது 3 hours, டோட்டலாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 7 hours. 7 hours பார்த்தீங்கன்னா இந்த 24 hoursில் பார்த்தீங்கன்னா 7 hours அப்படியே போயிடும். எக்ஸசைஸ் முக்கியமாக தவிர 5 பேர் செஞ்சீங்கன்னா ஸோ அப்படியே கார்கள் பேசிட்டு அப்படி செஞ்சீங்கனாலும் இன்னும் டைம் போகிறது, எக்ஸசைஸ் கடுப்பாகவே இருக்காது, போரிங்காகவும் இருக்காது, நீங்க நார்மலாவே பண்ணிக்கலாம். ஆமா गाइस, நாங்க பண்ற எக்சர்சைஸ் வந்து, ஆமா गाइस, நாங்களும் ஒரு எக்சர்சைஸ் பண்றோம். கீழ ஆமா गाइस, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம், மேல ஐ பட்டன்ல லிங்க் தரோம் गाइस. சோ மறக்காம போய்ட்டு நீங்களும் அந்த சோ அந்த எக்சர்சைஸ் பண்ணீங்கனா ஒரு நல்ல எக்சர்சைஸ் தான். 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருக்கும். சோ நாங்க செய்ய அதுதான். சோ நம்ம 40 பண்ணனா 40 வந்து பாத்தீங்க கேரம் गाइस. நீங்க வந்து பாத்தீங்கனா உங்க ஃபேமிலியோட கார்ட்ஸ் தரலாம், அதுக்கு அப்புறம் செஸ் கேம் அந்த மாதிரிலாம் நீங்கள் விளாண்டுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்க முக்கியமாக கேரம் விளாண்டுக்கலாம் உங்களோட. ஆமாம் கைஸ், அதே மாதிரி ஒன் டேக்கு இது போதும் நினைக்கிறேன். உங்களோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கேரம் மேலே போன பிறகு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். நீங்கள் கேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு விளாடுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவருக்கு எனக்கு எப்போ தானும் போட்டியில் இவர் தான் ஜெயிக்கிறாரு. ஆமா கைஸ், நான் தான் ஜெயிக்க, நான் தான் கேரமோட கிங். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் காச்சும் ஒரு நாள் கேரம் போர்டு சேலஞ்ச் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஆமாம், அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யார் கேரம் வெயிட் பண்ணுங்க. அந்த வீடியோவில் நான் உங்களை பீட் பண்ணி காட்டுறேன் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு முக்கியமாக தான். இந்த கேரம் விளாண்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கைஸ், உண்மையிலே எங்களோட அனுபவத்தை தான் சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கேரம் போர்ட் ஒரு நல்ல பிளேஸ். ஸோ உங்கள் ஃபேமிலி கூட 4 பேர் இல்லைங்க கைஸ் டக்டீமாக. இங்கே 2 பேர் தான் இருக்காங்க. ட்ரிபிள் ட்ரீம் மேட்ச் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளைக்கருப்பு ஒரு காய் இருக்குது. ஸோ மித்த கலர் கண்டிப்பாக காய் விற்பாங்க. ஒயிட் கலர் இல்லாமல் எல்லோ கலரில் இருக்குது. எல்லோ கலர்னா சில கலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலர், பிங்க் கலர், அப்புறம் வேறு வேறு கலர்ஸ் இருக்கும். நாங்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர். ஆ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன என்ன பண்ணலாம்னா ஒன்று எல்லாம் ரெட் கலரில் ஆக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் எல்லோ கலர், அதுக்கப்புறம் எல்லாம் ஒயிட் கலர், அதுக்கப்புறம் எல்லாம் பிளாக் கலர், அந்த மாதிரி ரெண்டு பேரும் 4 கலர் வாங்கி வச்சுட்டா 4 பேர் விளாட்லாங்க. ஸோ அது வந்து எப்படி அடுக்கிறதுனால நார்மலாக அப்படி பரபரன்னு மேலே வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா யார் அடித்து எல்லா காயும் முடிக்கிறாங்களோ அவங்க தான் சாம்பியன். ஸோ போட்டு முடிக்கிறது கண்டிப்பாக நாங்கள் கேரம் போர்டு சேலஞ்ச் பண்ணுவோம். சேலஞ்ச் அடிச்சு தக்காய் கிடக்கு. ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ கேரம் போர்டில் அதுவும் வந்து மேக்ஸிமம் 3 hours அப்படியே போயிடும். ஸோ இந்த 24 hoursில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 hours நம்ம சொன்ன இந்த இப்போதைக்கு சொன்ன 4 டிப்ஸில் 10 hours முடிஞ்சு போச்சு. 24 hoursில் 10 போச்சு, இன்னும் பேலன்ஸ் இருக்குது 14 hours. ஸோ அஞ்சாவது என்னன்னா நீங்கள் ஃபேமிலி கூட பேசலாம். ஆமாம். ஸோ உங்களுக்கு என்ன, ஆமாம் கைஸ் மனசு விட்டு பேசலாம். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே நீங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இந்த டைம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமே உங்களுக்கு வேலை ஸ்கூலில் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் வேலை பிஸி ஆயிடுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு அதில் இருப்பாங்க, பாடம் செஞ்சுப்பாங்க. ஸோ சரியாக பேசிக்க கூட முடியாது. நான் ஸ்கூலில் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 hours ஆயிரும். டியூஷன்லேருந்து அது வேறு ஒரு 2-3 hours ஆயிரும். ஆமாம் கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டோரிஸ் தான் பேசி. ஆமாம் கைஸ், ஒவ்வொரு நாளும் ஓல்டு ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கீங்க. நீங்கள் குழந்தையில எப்படி, ஆமாம், நீங்கள் உங்கள் அம்மாட்ட கேளுங்க, உங்கள் அப்பா கேளுங்க. ஆமாம், நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மா அப்பாட்ட நாங்கள் கேட்டு பேசிகிட்டு இருந்தோம், எப்படி எப்படிலாம் நாங்கள் இருந்தோம், எப்படி என்னென்னலாம் வாழ்த்தணும் கேட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்களுக்கு கிடைச்சிருங்க. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் என்னென்ன நோட்டீஸ்லாம் பண்ணீங்க என்ன உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசு விட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்டாகவும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்காது, முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது கைஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது நீங்கள் பாட்டு கூட கேட்டுக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலி கூட பேசிக்கலாம். பாட்டு கேட்குறதும் ஆமாம் நல்லது. ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பாட்டு கேட்குறது பேசுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபோன் பார்க்கறது நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 hours நினைக்கிறேன். ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோதான், விட்டிய விட பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தோணுது என்னமோ 4 hours ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கசின்ஸ், உங்களோட எல்லாரும் நீங்கள் வந்து கூகுள் மீட் இல்லைன்னா ஜூம் மீட்ல இல்லைன்னா நார்மல் வீடியோ கால், நார்மல் கால் இல்லைன்னா வீடியோ கால், வீடியோ கால்லாம் இன்னும் ஈஸியாக தான் நீங்கள் ஃபேஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் அக்காடு செய்வோம் எல்லாம். ஆமாம் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி கூட உங்கள் கசின் பிரதர்ஸ் எல்லாரும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ காலோ கால்ஸோ பேசி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் உண்மையாக சொல்கிறேங்க 6 hours போயிடும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 16 hours போயிடும். ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா 6 hours போயிடும். ஸோ மொத்தமாக நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 16 hours போச்சு. ஆமாம்.
ஸோ அடுத்த ரெண்டு பார்த்தீங்கன்னா இது எத்தனை டிப்பு நான் சொல்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா டிப் அஞ்சா டிப் ஸோ அஞ்சா டிப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணுங்க விதவிதமாக சமைச்சு போடலாம் ஆமாங்க சாப்பாடு ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ சமைக்கிறதுலே பாதி நேரம் போயிடும் ஆமாம் ஸோ நீ வந்து சமைச்சிட்டு எல்லாரும் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரே டேபிள் உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடலாம் ஆமாங்க சார் அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகேபி எம்சிஓ காலத்தில் நாங்கள் குக்கிங் சீரியஸ்னு ஒரு பிளேஸ் வந்து எதுக்குன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் கிராப் செல்ஃப் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம் எக் சாண்ட்விச்சும் டிஃப்ரெண்ட் செஞ்சுருக்கோம் கேக்கு நார்மல் ஆனால் கொஞ்சம் பட்டர் கேக் கொஞ்சம் டிஃப்ரெண்டான செய்யலாம்னு நினச்சி தான் இந்த சீரீஸை தொடர்ந்து இந்த சீரீஸ் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி கூட உட்காந்து நீங்கள் ஒன்றா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரியாக சாப்பிட்டு ஒரே நேரத்தில் எல்லாரும் எல்லாருமே சாப்பிட முடிச்சிடலாம் ஸோ நீங்கள் எல்லாம் பேசி சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுக்கோம் செவன்டீன் ஹவர்ஸ் ஆயிடும் ஸோ இது 18 hours ஆயிடும் சாரி கைஸ் 18 hours ஆயிரும் ஸோ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 hours அந்த 6 hoursக்கு தூங்கிடும் வேற ஒன்றும் இல்லை 6 hours பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்கலாம் உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை ஒன்றுமே இருக்காது தூங்குறதுலாம் கைஸ் நிம்மதியெல்லாம் வரும் ஏன் அந்த 6 hours நீங்கள் கொஞ்சம் ஏற்றிக்கலாம் 8 hours கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் நல்லா தூங்கணும் கைஸ் தூங்க ஆமாம் 8 hours இல்லைன்னா 9-10 அதுக்கு மேலே நீங்கள் தூங்கினா மட்டுமே தான் கைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட முடி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி கூட வந்து பேசுங்க சாப்பிடுங்க இப்போ நான் என்ன டிப் சொன்னால் சாப்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே சொல்லிக்கிறேன் ஒன்னே சொல்லிக்கிறேன் காய் சாப்பாடுல நீங்க ரொம்ப கொழுப்பு சாப்பாடு சாப்பிடாதீங்க சோ ஆரோக்கியமா இருக்கிறது எக்சர்சைஸ் பண்ணுங்க நான் இப்ப என்ன டிப்ஸ் சொன்னேன் மறந்து போயிட்டேனே நீங்களும் மறந்துட்டீங்களா எங்க பத்தி அதிகபட்ச மறந்து இருக்கு சோ ஒன்னு எடுத்த பார்த்துக்கீங்க சரி காய்ஸ் சோ பாத்தீங்கன்னா நாங்க சாப்பாடு ஆமா தூங்க பாத்தீங்கன்னா மேக்ஸिमम நீங்க 8 hours கூட தம்பா பிளாஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஆச்சு ஸோ கடைசி உங்களுக்கு சத்திரை சண்டே இல்லைன்னா எல்லாரும் வீட்டில் இருக்கீங்கன்னா கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறோம் குமார் ஸ்கிரிப்டில் கிளிக் பண்ணி பிளேலிஸ்டில் போனோம் ஆமாம் எஸ் மறந்து போயிட்டோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி கூட நாங்கள் சொன்ன கேம்ஸ் விளையாடுறது ஸோ அது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சேலஞ்ச் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு பண்ணீங்கன்னா போறதே தெரியாது அப்படியே போயிடும் கொஞ்சம் சொல்றதுக்கு ஒரே நாள்ல எல்லாம் கண்டிப்பா போயிருக்கும் அதனால கொஞ்சம் சேலஞ்சும் கொஞ்சம் ஒவ்வொரு ஒரு ஒரு சேலஞ்ச் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க ஸோ 19 days அப்படியே போயிடும் ஆமாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க நீங்க காலையில என்ன பண்ணலாம் சில்ட்ரன்ஸ் மறக்காம படிங்க வீட்டுல அப்புறம் எல்லாமே ஓடிட்டு இருக்கனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு பாடத்தை முடிச்சிருங்க ஸோ நாங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா எல்லாமே மொத்தமாக 24 hours ஆச்சு ஆமாம் நாங்கள் கரெக்டாக சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 hours ஆச்சு ஸோ 24 hours நீங்கள் என்னென்ன பண்ணலாம்னு நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் எங்களோட அட்வைஸ் பிடிச்சிங்கன்னா லைக் மட்டும் பண்ணிடுங்க மட்டும்தான் பெரிய உதவி நீங்கள் சேர்த்துனா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிட்ட கிளிக் பண்ணி ஆல் பண்ணி கொடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ இந்த டிப்ஸ்லாம் பிடிக்கும் நினைக்கிறேன் தெரியும் நம்பர் நினைக்கிறேன் இப்படியும் ஒரு பட்டன் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ மறக்காம நாங்கள் பிளேலிஸ்ட் போய் பாருங்க சேலஞ்சில் வீடியோ ஃபன் வீடியோ ட்ரிங்கிங் வீடியோ ஈட்டிங் வீடியோ ஆமாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் போது ஸ்லீப்பிங் வீடியோ கூட வச்சுக்கலாம் யார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தூங்குறாங்க யார் சீக்கிரமாக எழுந்திருக்கிறாங்க அப்படின்னு ஆமாம் ஸோ அடுத்த வீடியோ சந்திக்க கிடைச்சிக்கலாம் கடையை சாத்தியிடலாம் ஸோ ஓகே கா ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பை.